ஹலோ. ஹலோ, வணக்கம் நம்பர்லேருந்து கால் சார். வந்தது, யார் பேசுறீங்க? ஆமா சார், ஆமா சார், வணக்கம் சார். ஐபிசி தமிழ்ல இருந்து தாட்சாயினி பேசுறேன் சார். சரி சார், என்னன்னா நம்ம அந்த இஷ்யூல வந்து உங்க தரப்புல இருந்து என்ன நியாயமா வெளியில எந்த இஷ்யூ மேடம், எந்த இஷ்யூ மேடம், மொட்டை பத்த பக்கத்துல இருக்கு நம்ம அந்த இஷ்யூனா எந்த இஷ்யூ? இல்ல இல்ல சார், இப்ப இது சாகிர் உசேனோட இஷ்யூ சார். என்ன இஷ்யூ அது சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என்ன சொல்லுங்க மேடம். அவரே பேசுறதுக்கு பல தடவை போயிருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, இரு அதுதான் இப்ப இப்ப இருக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தானே சார். இப்ப எங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தரப்பு விஷயத்த வெளியில சொல்றதுன்றது ஊடக தர்மம் இல்ல. ஒரு நியூட்ரலா ஊடகம் பண்றது இருதரப்பு நியாயத்தை வந்து வெளியில சொல்லணும். எங்களை பொறுத்த ஐபிசி தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா, அவர் அவர் தரப்பு விஷயங்களை சொல்லியிருக்காரு, உங்களோட தரப்பு விஷயங்களை நீங்களும் சொல்லணும். அவர் தரப்பு விஷயத்த யாரு அவரே வந்து சொன்னாரு அவங்க கிட்ட? அவரை நீங்க யாராவது ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்களா? சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவர் யாரோ சொல்றாரு பாதிக்கப்பட்டதுன்னு அவர் யாரோ சொல்றாரு பாதிக்கப்பட்டவருக்கு எங்க திமுக இருக்கேன்றாரு அவரு. எல்லாரும் எனக்கு தெரியுங்கிறாரு, முதல்வர் முதல்ல எல்லா கொண்டு எல்லாரும் தெரியுங்கிறாரு. அவருக்கு சட்டம் தெரியாதா? இவர் என்ன சொல்றாரு, இந்து சமயத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, யாரும் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. சரியா? அப்போ அப்ப என்ன பண்ணணும் இவரு? இது வந்து வேற விதமான சட்டத்தை கையில் எடுக்கிறது. காவல்துறை இருங்க, ஒரு பிரச்சனைனாக்க கோவில் உள்ள ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னு வச்சிருந்தாக்க முதல்ல யார் என்ன பண்ணணும், அவங்க போலீஸ்கார காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அநீதி நடந்துச்சுன்னு. அப்படி அவர் பண்ணவே இல்லையே, இன்னி வரைக்கும் அவர் பண்ணினாரா? ஏதாவது ஒரு புகார் இருக்கா காவல்துறையில? இப்ப நீங்களே வந்து அவரை புகாருக்கு புகார் தெரியுங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட் படி நீ புகாரில நான் பாத்துக்கொள்றேன் அப்படின்ற மாதிரில சார் இருக்கு. ஆமா, அது அப்படி இருந்து உண்மையாக பண்ணட்டமே, நிச்சயமா நான் சட்டம் ஒருத்தர் விரோதியா இருந்தா கூட சட்டத்துல அவர்களுக்கு இருக்கிற உரிமை சொல்லுங்க, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கல. சட்டத்துல அவர்களுக்கு இருக்கிற உரிமையை சொல்லி கொடுத்தது என்ன தப்பு? அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவரா இருந்தா அவர் செய்ய வேண்டிய இப்போ சட்டத்தை கையில் எடுக்காம இந்த மாதிரி ஊடகங்கள்ல போய் அவதூறு பரப்பாம அவர் என்ன பண்ணணும், காவல்துறையில போய் புகார் கொடுக்கணும். அவதூறு பரப்புறதுன்றது சட்டத்தை கையில் எடுக்கிறது தான். நாம கேக்குற கேள்வி என்னன்னா அங்க வந்து நடந்துச்சுன்னா அவருக்கு ஒருத்தர் சொல்றாருனாக்க நான் அதை பத்தி நான் என்னுடைய கருத்து சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன், சும்மா அவதூறு பரப்பிட்டு உடல் விளம்பரம் தெரிவித்து ஒருத்தர் வந்து ஊர் பூரா நான் பண்ணேன் போனேன் அப்படி ஆகி போச்சு என்ன கையை கழுத்தை பிடிச்சி தள்ளினாரு, கையை பிடிச்சி தள்ளாரு, எனக்கு கட்ட தட்டினாருன்னு சொல்லிட்டாங்க. அது நான் விளங்க சொல்லணுமா? முதல்ல அந்த மனிதர் அங்க எப்படி உள்ள இருந்தாருன்னு யாரா கேட்டீங்களா? நீங்க எப்படி உள்ள போக முடியும்னு யாரா கேட்டீங்களா? இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்து கோவிலுக்குள்ள போக கூடாது, அப்படி போனாக்க அந்த கோவில் தீட்டுப்படும்,
அப்படின்னு உயர்நீதிமன்றமா அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்றது, நான் சொல்லல, உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு 1972 மாற்று மதத்தினர் கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. அந்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை திமுக அரசு அன்னைக்கு இருந்துச்சு 1970 அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை செல்லாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. அந்த தீர்ப்பு ஃபைனல், ஏன்னா இன்னைக்கு இப்ப வந்து 2021 இப்போ 1970 கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு நாம அதை பத்தி இப்படி பேச முடியும். சட்டம் முடிஞ்சு போச்சு, இதுதான் சட்டம். அவரு அதெல்லாம் அத்தனை தடவையும் இந்த கோவில் நிர்வாகம் சட்டத்தை நிலைநாட்டல, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான் கோவில் நிர்வாகத்துடைய வேலை. அந்த வேலையை கோவில் நிர்வாகம் செய்யல. கோவில் நிர்வாகம் உடந்தையா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோதமான செயலை அனுமதிக்கிறதுக்கு. கோவில் இதுல இருந்து என்ன தெரியுது, கோவில் நிர்வாகம் கூட்டாளி, இந்த குற்றத்துல கூட்டாளி. ஏன்னா அவர்களுமே என்னங்க இந்த மாதிரி சட்டவிரோத செயலுக்கு கூட்டாளி, சட்டவிரோத செயலுக்கு கூட்டாளி. ஏன்னா சட்டம் சொல்றதுபடி ஒருத்தர் நடக்கலைன்னாக்க அவர் கேட்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், சட்டத்தை தன் கையில் எடுத்துட்டு நீ வரலாம் நீ போகலான்னு அவங்களே தீர்மானம் பண்ணாம அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவர்கள் தக்கபடி காவல்துறையிலையும் மற்ற எந்த இடத்துல கொடுக்கணுமோ புகார் கொடுத்து அந்த அவர் வந்து பல தடவை வந்தேன்னு சொன்னார் பாருங்க, அந்த பல முறையும் அவர்கள் வந்து அவருக்கு அவர் மேல இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். சட்டத்தை இவர் வந்து தொடர்ந்து குற்றம் செய்யறவர், கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, நாங்கள் ஒரு முறையும் அந்த சட்டத்தை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் இது பண்ணோம், ஆனா இவர் தொடர்ந்து எல்லா ஒரு தடவையும் ஒரு கோவிலுக்கு வரார் அப்படின்னு அந்த கோவிலோட ஈஓ அந்த கோவிலோட ட்ரஸ்டி எல்லாரும் சொல்லிருக்கணும். அவங்க சொல்லலாங்கிறதுனால சட்டம் தப்பாயிடாது. இப்ப என்னன்னா அவர் வந்து பிறப்பான இஸ்லாமியரா இருந்தாலும் அவர் வந்து முழு முதலா அப்படி யார் வேணா சொன்னாங்க, அப்படி யார் வேணா சொல்லிக்கிறாங்க, யார் வேணா சொல்லிக்க முடியாது. ஆமாங்க, வாழ்க்கையெல்லாம் அது வந்து நீதிமன்றம் தீர்மானிட்டோம். அது மாதிரி இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படி வாழ்க்கை ஏன்னா நம்ம நாட்டுல சட்டங்களே இருக்கு. ஒரு பட்டியல வகுப்பினர் சேர்ந்தவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை மாறினார்னாக்க அவருடைய மதத்தை மாறி போயிட்டாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து உடனே வேற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் SC ST கிடையாது அப்படின்னு தான் சட்டம் சொல்றது. மதம் மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பட்டியலினத்துல நீங்க இருக்க மாட்டீங்கோ, அந்த சலுகை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றது. நான் வந்து ஆனா இல்ல நான் இதை பறந்தேன், எனக்கு முதல்ல பறந்ததுலேருந்தே நான் இதுல இருந்தேன், எனக்கு சலுகை மட்டும் வேணும், ஆனா நான் வேற இடத்துல போய்ப்பேன் அப்படின்னு ஆதாயப்படி பண்ணாக்க இது சட்ட நீங்க பேசுறதெல்லாம் சட்டத்துக்கு வந்து ஒவ்வாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சட்டம் பிடிக்கலனாக்க தமிழக அரசு என்ன பண்ணணும், சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அதுக்குதான் எலெக்ஷன் வைக்கிறோம், எலெக்ஷன் வச்சு அவங்களை எலெக்ட் பண்றோம். எலெக்ட் பண்ணி பெருவாரியான மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்றதை பார்த்து மக்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் சட்டம் ஏற்றத்துக்கு தான் இவர்கள் சட்டத்தவைக்கு போறாங்க. சட்டசபைக்கு கடலை சாப்பிட்றதுக்கு போகல. இந்த சட்டம் ஏற்றத்திற்கும் ஏற்றிய சட்டத்தை காப்பாற்றுறதுக்கும் தான் அரசு இருக்கு. இந்த ரெண்டு வேலையும் அரசு செய்யலைன்னா, அரசு செய்யலைன்னா எங்க போய் முறையிடுறது? அந்த அரசோட இயந்திரம் தானே இந்து சமய அறநிலையத்துறை. அந்த இயந்திரம் என்ன பண்ணிருக்கணும், அரசு போட்ட சட்டத்தை காத்திருக்கணும். காக்காதுன்னா அவங்க சட்டத்தை அவங்களுடைய கடமையிலிருந்து மீறியவர்களாக ஆறாங்க. அப்போ கடமையிலிருந்து மீறியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அதனால இப்ப நீங்க ஆனா அங்க எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி பாருங்க. நம்ம வந்து ஒரு பொருள் இருக்கு, நீங்க வந்து நம்ம வந்து ஊடக தர்மம் நான் சொல்றேன், ஊடக தர்மம் என்னன்னா அழகா ஆரம்பிச்சு. ஊடக தர்மம் என்ன பண்ணணும்னாக்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிங்கிறது போல இந்த விஷயத்தோடைய ரூட் என்ன, இது எங்க ஆரம்பிது? நான் சொல்றேன் இது சட்ட விரோத செயல்,
சட்டவிரோத செயலை தடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தான் அந்த கோவில்ல அறநிலையத்துறையுடைய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க சட்டவிரோத செயலுக்கு துணை போகிறதுக்கு இல்லை. துணை போனாக்க அவங்களும் கூட்டு களவாணிகள் தான் சொல்லப்படும். சட்டவிரோத செயல் நடக்கிறது, ஒருத்தர் வராங்க கோவிலுக்குள்ள, எனக்கு பெருமாள் மேல ரொம்ப ஆசை இருக்கு, பெருமாள் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சொல்லி எடுத்துட்டு போனா பரவாயில்லையா? அது பொது சொத்து, அதுக்கு ஏன் எடுத்துட்டு போக கூடாது தெரியுமா? அதுக்கு சட்டம் இருக்கு. அப்படி எடுத்துட்டு போனா அதுக்கு பேரு திருட்டுன்னு பேரு. அது திருட்டு, இது சொல்ல வரீங்களா கேக்குறேன். தீட்டுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்மானம் பண்ணி 1972 அந்த வேணும்னா நாங்க ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. இது அந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, பல சுப்ரீம் கோர்ட் வழக்குகள்ல இது எழுதியிருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை ஒரு சட்ட திருத்தம் அந்த சட்டத்துல கொண்டு வந்துச்சு. அதுல யாரு வேணா எப்ப வேணா நாங்க ஆபீஸஸ் போலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஞாபகம் சரியா இருந்தனாக்கா அது வந்து சிறுவர் மட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அதுல தீர்மானம் கொடுத்துருக்கு, அப்படி பண்ண முடியாது உங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு, சட்ட திருத்தம் தவறு அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு சட்டத்துல என்ன இருக்குன்னா, அலுவலர் அதிகாரிகள் கமிஷனர்ஸ் போலீஸ் எல்லாம் போகணும்னா கூட அந்த கோவில் சம்பிரதாய முறைப்படி அவர்களுக்கு முன்னறிவு பண்ணிட்டு அவர்கள் என்னென்ன சடங்குகள்லாம் பண்ணணுமோ அந்த சடங்குகள்லாம் பண்றதுக்கான அவகாசத்தை கொடுத்துட்டு, கிறிஸ்டியன் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இருந்தாலும் இது விவாதம் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் விவாதம் பண்ண வேண்டிய விஷயம். விவாதம் பண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மத சுதந்திர மத உரிமை இருக்கிற எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படையிலையும் அவர்கள் வர முடியாது. அப்படி வரணும்னா அதுக்கு வேண்டிய முன்னறிவிப்பு பண்ணி அதுக்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வர முடியும். வரலன்னா எங்களுடைய மத உணர்வு மத நம்பிக்கை எல்லாம் கெட்டு போறது. மத நம்பிக்கை கெட்டு போக விட முடியாது. ஒரு விஷயம் சொல்றீங்க, அவர் உங்களை அனுமதிக்கலன்னு ஒரு விஷயத்த ஏங்க திருப்பி திருப்பி அதையே சொல்றீங்களே, சட்டம் அனுமதிக்கலங்க, பாருங்க சட்டம் அனுமதிக்கல. உங்க மேல அவதூறு பரப்புறார் அப்படின்னு, அவர் அவதூறு பரப்புறது, அவர் பரப்பி அவதூறுக்கு, அவர் பரப்பி அவதூறு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நடக்காதது சொன்னாதான் அவதூறு, ஆனா சட்டப்படி இருக்கு, நான் இப்ப இப்படி நடக்கலாம் சொல்றீங்க, ஆனா நடந்ததா இல்லையான்னு கேள்விக்கு அவர் பரப்பின அவதூறு, அவர் பரப்பின அவதூறுக்கு தீர்வை நான் ஊடகங்கள்ல தேடுறது கிடையாது, நான் நீதிமன்றங்கள்ல தேடுறேன், சட்டத்துல தேடுறேன். எனக்கு ஒரு அவதூறுன்றது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவதூறுன்றது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதியை போக்குறதுக்கு ஊடகங்கள்கிட்ட போய் நான் கெஞ்சறது கிடையாது, ஏன்னா ஊடகங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதை பத்தி. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. எனக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு நடக்கிற அநீதி, இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுற அநீதிகள் எல்லாம் நான் ஊடகத்துல தீர்வு தேடுறது கிடையாது, நான் நீதிமன்றத்துல தேடுறது, காவல்துறையிலயும் நீதிமன்றத்திலயும் சட்டப்படி தேடுறது. அதான் சொல்றேமா, நான் என் தரப்புல இருக்கு, எனக்கு என் தரப்பு என்ன, என் தரப்பு என் தரப்பு நான் சொல்றேன் கேளுமா, என் தரப்பு இந்த மாதிரி சட்டம் இருக்கிறதுனால சட்டவிரோதமாக அந்நிய மதத்தினவர்களை, இந்து மதத்தில் இல்லாதவர்களை, அப்புறம் வெளிநாட்டவர்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த கோவிலுடைய இணையாணையர் செயலலுள்ள திரு மாரிமுத்து மீது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறேன். அவர் செய்தது சட்டவிரோதமான செயல், இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான ஒன்று அவர் செய்திருக்கிறான்றத அவர் மேல காவல்துறையில புகார் கொடுத்திருக்கேன். அது அந்த புகார் வந்து என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். அந்த அதனால சட்டப்படிதான் நான் என்னுடைய நடவடிக்கை எடுப்பேன் தவிர ஊடகங்கள்ட்ட போய் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நான் சொல்ல மாட்டேன். இதே கோவில்கள்ல, கோவிலில் ஸ்ரீரங்கநங்கநாதர் கோயில்ல 2 வருஷத்துக்கு என்ன உள்ள விடாம இருந்தாங்க. எந்த ஊடகத்துக்கிட்ட போய் என்ன உள்ள உடலை நான் பேசுறது கிடையாது. நீதிமன்றம் ஒன்று இருக்கு, எனக்கு நடக்கப்பட்ட அநீதியை அங்கே போய் சொன்னேன். அதுக்கப்புறம் நீதிமன்றம் நான் உள்ள போகலான்னு அனுமதிச்சுது. அனுமதிச்ச பிறகு இந்த கோவிலில் பூஜை நடக்கலன்றதை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன், வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன், இன்னும் செஞ்சு கொண்டிருக்கேன்.
கோவிலில் ஒரு மதத்துக்கு கிடைச்ச சுதந்திரம் ஒரு கோவிலில் கூட ஒரு இந்துக்கள் இல்லைனாக்க அப்புறம் இந்த நாடு என்ன நாடா காடா? இந்த அரசு ஒரு சாராருக்கு மட்டும் அரசு இல்லை, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அது ஒரு சாராருக்கு இருக்கிற அரசு இல்லை, எல்லாருக்குமான இருக்கிற அரசு. எல்லாருக்குமான அரசு இது, அரசுனாலே எல்லாருக்குமானது தான். ஒரு சாரார் ஒரு கட்சிக்காரர்களுக்கோ ஒரு மதத்தவர்களுக்கோ தனித்தட்டு வரி செஞ்சாக்க அது பெரும் தவறு, அப்படி அவங்க பண்ணவே முடியாது. அப்படி அவங்க செய்யறாங்கன்றீங்களா நீங்க? அவங்க என்ன பண்ணணும், எது நியாயம்? ஓ சட்டம் என்ன சொல்றது, சட்டத்தை காக்கக்கூடிய நிலையில நாங்க இருக்கோம். ஆமா சட்டத்துல இப்படிதான் சொல்றது, இல்ல சட்டத்துல அப்படி இல்ல, சட்டத்துல இருக்கிறபடிதான் நாங்க அப்படிதான் சொல்றாரு அந்த அமைச்சர். என்ன சொல்றாரு, அதான் சொல்றாரு, சட்டப்படி சட்ட ஆலோசகர்களை கலந்து ஆலோசித்து நான் சொல்றேன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணுவோமே, என்ன தவறு இல்ல? இப்ப நாம என்னத்துக்கு நம்ம மீடியா ட்ரையல் எதுக்கு நம்ம பண்ணணும்? கிடையாது பக்தின்றது வேற நம்பிக்கைன்றது வேற. பக்தினாக்க முதல்ல முதல்ல வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்கிறவர் நீங்க எடுத்தீங்க, அதாவது இஸ்லாமிய மதத்தை வச்சு சொல்றேன் நான். இஸ்லாமிய மதத்துல உருவ வழிபாடு செய்பவர்களை காஃபிர்னு சொல்றாங்க. அப்போ அந்த மதத்துல இருந்து அவர் வெளியில வரணும் இல்லையா? அவர் அந்த உருவ வழிபாடு கொள்கையை அவர் ஏற்கல, அவர் உருவ வழிபாடு செய்ய வந்துட்டார். கொள்கையை ஏற்காதவர் வந்து அந்த மதத்துல இல்லாமல் அந்த கொள்கையை பிடிச்ச இன்னொரு மதத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மதத்துக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் பண்ண. அப்போ அவர் என்ன அப்படிப்பட்டவர் என்ன பண்றார், அப்படி செய்யாட்டாக்க அவர் தன்னுடைய அவர் ஒரிஜினல் மதத்துக்கும் அவர் வந்து நல்லது செய்யல. அவர் எந்த மதத்துக்கிட்ட நம்பிக்கை நம்பி போறேன்னு சொல்றாரோ அதுக்கும் நியாயம் பண்ணல. அவர் ரெண்டு கட்டானா இருக்கார், அப்படி ரெண்டு கட்டான வரவர்களெல்லாம் வரக்கூடாது. அதனால தான் அந்த சட்டமே இருக்கு. சட்டத்துடைய தாத்பரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டத்துடைய தாத்பரியம் என்ன, ஒரு மதம் அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகள் எந்த விதத்திலையும் அந்த மதத்துக்கு அதை வந்து இல்லை என்று சொல்ல முடியாது. அதற்காகத்தான் சட்டங்கள்லாம் இயற்றுறாங்க. மதத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு தனி மனுஷனுக்கும் அதேதான். இது சமூக அநீதி அப்படின்னு நீங்க கொண்டு போனீங்கன்னா சட்டத்தை மாத்துறதுக்கான பவர் தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு மெஜாரிட்டி மாத்தட்டுமே, ஏற்கனவே மாற்றி பார்த்து தோத்துட்டாங்களே, எதுக்கு இது அரசியல் பண்றாங்க வச்சுட்டு? அப்புறம் நான் அரசியல்வாதி இல்லைம்மா, நான் சாதாரண ஆன்மீகவாதி. ஏன் என்ன வச்சு அரசியல் பண்ணணும், என்ன வச்சு இப்படி பண்ணாம இருக்கலாமே? இது எதுக்கு, அதுக்கு எதுக்கு? அது இதான் என்னுடைய தரப்பு. என் தரப்பு என்னன்னு உங்களுக்கு வேண்டுங்கிறது என்னோட தரப்பாக இருக்கக்கூடாது. என்னுடைய தரப்பு நீங்க கேட்கணும்னாக்க நியாயமான ஊடகமா இருந்தாக்க என் தரப்புல நான் என்ன சொல்றேன், சட்டத்தை காக்கக்கூடிய நிலையிலே அரசு இருக்கிறது. அந்த அரசு அவர்களுடைய கீழே இருக்கும் அத்தனை அதிகாரிகளையும் சட்டப்படி நடக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும். அந்த சட்ட விரோதமாக நடக்கும் செயல்களை அவர்களாகவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு பண்ணாம முறைப்படி காவல்துறைக்கோ இல்ல உரிய அதிகாரிகளுக்கோ அவர்கள் வந்து அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு அவர்கள் அறிவுறுத்தணும். அப்படி அறிவுறுத்தாம என்ன சட்டம் இருந்து என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் பண்றதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் சட்டத்தை கையில் எடுக்கிறதுன்னு அர்த்தம். சட்டம் எப்படி போனாலும் பரவாயில்ல, இப்போ சட்டம் என்ன சொல்றது, வருஷா வருஷம் ஆடிட் பண்ணணும்னு சொல்றது, இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு உங்களை சொல்லுதா வருஷா வருஷம்? ஆமா. அப்ப நீங்க கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க? இந்து சமய அறநிலைத்துறை கோவில்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதுவே தப்பு. இந்து சமய அறநிலைத்துறையிலே மேற்பார்வையில இருக்கிற கோவில்கள் அந்த அந்த துறையோட வேலை என்ன, அந்த துறையோட வேலை அந்த இந்து சமய அறநிலைத்துறையில அந்த மேற்பார்வையில இருக்கிற கோவில்களுக்கு எல்லாம் சட்டம் என்ன இருக்கு, அந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பார்வையிடுறது தானே அவங்களோட வேலை. இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலை என்ன? ஹலோ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா ஆமா சார். அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலை என்ன? நிச்சயமா எல்லாமே வந்து டாக்ஸ் எல்லாம் சரிவர கொடுத்துட்டு இருக்காங்களா, ஒரு சாதாரண சாமானியன்ல இருந்து மிகப்பெரிய கம்பெனி வரைக்கும் வந்து சரியான டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்றாங்க. டாக்ஸ் பே பண்றாங்களான்னு இல்ல, சட்டப்படி அவர்கள் இருக்காங்களா?
வரி வரி விஷயம் வரி விஷயத்துல சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் சரியா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், அவர் என்ன சொல்றார், இன்கம் டாக்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்றார் இல்லையா. இன்னைக்கு சட்டம் என்ன சொல்றது, இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்றது. நாளைக்கு அரசு ஒரு தீர்மானம் பண்ணி இன்கம் டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க வரி கட்டாம இருந்தா. அதனால அவங்களுடைய வேலை வரி கட்டுறாங்களான்னு பாக்குறது இல்ல, சட்டப்படி நடக்கிறாங்களான்னு பாக்குறது. வரி கட்டுறாங்களான்னு பார்த்தாக்க அப்புறம் தன்னிச்சை ஆயிடும். சட்டப்படி வரி கட்டணும்னா கட்டுறாங்களா, கட்டலன்னா கட்ட வேண்டான்னாக்க பரவாயில்ல அவங்க விட்டுருலாமா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதே போல இடி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த அந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்ன? ஹலோ, அந்த அந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்ன? புரியல. இருக்கு சட்டத்துப்படி எல்லாம் நடக்கப்படுதான்னு அவங்க எல்லாம் வந்து தன்னிச்சையா செய்ய மாட்டாங்க. தன்னிச்சையா செய்யக்கூடிய சக்திய பிரசிடென்ட்டுக்கு கூட கொடுக்கல. நம்ம நாடு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சக்திய என்ன பண்ணிருக்கணும். இப்படி கோவில் நுழைவு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த கோவில் நுழைவு சட்டத்துக்கு புறம்பாக மாற்று மதத்தவர்கள் உள்ள வர்றாங்க, இத வந்து நம்ம கண்காணிக்கணும்னு சொல்லி இந்த கோவிலோட ஈவோ அதுக்கு வேணுங்கிற ஆவணத்தை செய்யணும். இந்த கோவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்து கோவில்களிலும் மற்ற மதத்தவர்கள் மற்ற நாட்டினவர்கள் வேற்று மதத்தவர்களாக இருக்கும் போது அவர்களை வேடிக்கை பார்க்கறதுக்கும் கேளிக்கைக்கும் இந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்க முடியாது. தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள டிக்கெட் போட்டு அனுப்புறாங்க. என்ன ஒரு அநியாயம், என்ன ஒரு அநியாயம் இது! கோவிலுக்குள்ள டிக்கெட் போட்டு அனுப்ப முடியுமா? கோவிலுக்குள்ள பக்தி இருக்குன்னாக்க ஏன் டிக்கெட் போடணும்? எதுக்கு கோவிலுக்குள்ள டிக்கெட்டு? ஒரு பக்தி செய்யறதுக்கு டிக்கெட்டுனாக்கா டிக்கெட்னா வியாபாரம், அங்க எங்க இருக்கு பக்தி? தமிழக அரசு இதெல்லாம் சரி பண்ணணும். தமிழக அரசு சட்டம் திருத்தம் பண்றதோ அதை பத்தி அவங்களோட இஷ்டம், அதுக்கு அது சாத்தியமா தெரியாது. இயற்றப்பட்ட நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை அமல்படுத்தணும், அதை உறுதி செய்யணும். அமல்படுத்தணும், உறுதி செய்யணும். ஒருவர் சட்டத்தை கையில் எடுக்கிறாருன்னு அவர் சொல்லும் போது அது ரெண்டு பக்கத்துக்கும் பொருந்தணும். சட்டத்தை என்ன கையில் எடுக்கிறான்றது எதை வச்சு சொல்லுவீங்க? சட்டத்தை வச்சு தான் சொல்ல முடியும். சட்டம் இல்லாத சட்டத்தை கையில் எடுக்கிறதா என்ன அர்த்தம்? ஒருத்தர் போய் அடிக்கிறது மட்டும் தான் சட்டத்தை கையில் எடுக்கிறதா? இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்றேன், அது சட்டத்தை கையில் எடுக்கிறதா இல்லையா? கண்டிப்பா. அந்த சட்டத்தை மீறதும் சட்டத்தை கையில் எடுக்கிறதா. இந்த சட்டத்திற்கு நான் அடிபடிய மாட்டேன்னு சொல்றதுமே சட்டத்தை கையில் எடுக்கிறது தான் அர்த்தம். அதனால சட்டத்தை கையில் எடுக்கிறதுனாக்க சட்டத்தை மீறுவது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது எந்த சட்டமானாலும் சரி, ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்க கூடாது அப்படின்னு அது ஒரு சட்டம், நிச்சயமா அது ஒரு சட்டம் தான். அசால்ட் பண்ணக்கூடாது அப்படி அதை மீறி இருந்தாங்கன்னாக்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஒருத்தர் ஒரு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது அந்த கோவில் அதிகாரிகள் அவரை வராமல் தடுக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அப்படி அவர்கள் அந்த பொறுப்பை செய்யலைன்னா டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி, தனக்கு இட்ட பணியிலிருந்து அவர் கடமையை தவறியவராக ஆகிறார். டெரிலிக்ஷன் ஆஃப் தி டியூட்டின்னாக்க அது பெரிய குற்றம். ஏன்னா வேலி பயிரை மேயக்கூடாது. வேலி எதுக்கு போடுறோம்? பயிரை காக்கறதுதானே வேலி போடுறோம். வேலியே பயிரை மேயறதுனாக்க அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன 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 டிஸ்பிளே பண்றாங்க? நான் வந்து எந்த கட்சிக்கோ எந்த தனி மனிதர்களுக்கோ எந்த சமூகத்திற்கோ ஆதரவா பேசல, நாட்டுடைய சட்டத்தை பேசுறேன். சட்டம் என்பது வேலி, அந்த வேலி பயிரை மேயக்கூடாது. தனக்கு வேணுங்கிறபடி அந்த சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. தனக்கு வேணுங்கிறச்சி சட்டம் இருக்கு, வேணாங்கிறச்சி அந்த சட்டத்தை ஒதுக்கி வச்சிருவேன் அப்படிங்கிற போக்க எல்லா அரசும் தவிர்க்கணும், எல்லா கட்சியும் அதை தவிர்க்கணும். அதை வந்து தன்னுடைய உறுதிமொழியாக எடுக்கணும். எடுத்து தான் வர்றாங்க ஆட்சிக்கு வரும்போது சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்து என்ன பிரயோஜனம்? அப்ப பொய் சத்தியமா அது? அப்ப யாரை ஏமாத்த பாக்குறோம்? நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோமா ஜனநாயகம் சொல்லி? அது எப்படி ஜனநாயகமா ஆகும்? சத்திய பிரமாணம் எடுத்தாக்க அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதுவும் தான் சட்டத்தை கையில் எடுக்காம இருக்குது. அதுதான் சட்டம்.
ஒரு அது அது பெருங்குற்றம். அது சத்தியப்பிரமாணம் செய்ததுக்கு அப்புறம் அது மீறினாக்கா அது பெருங்குற்றம், அது கொலை குற்றத்தை விட மோசமான குற்றம், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது. ஏன்னா நான் ஒருத்தரை நம்புறேன், அவர் வந்து சத்தியம் பண்றார், சத்தியம் பண்ணதுக்கு மேல அந்த சத்தியத்தை மீறுறாருனாக்க அது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மோசடி, கிரிமினல் மோசடி. கிரிமினல் மோசடிக்கு சட்டத்துல, அதுவும் பப்ளிக் சர்வெண்ட் பண்ணும்பொழுது ஆயுள் தண்டனை, அதுக்கு தண்டனை. ஒருத்தர் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணார்னா அவருக்கு தண்டனை ஆயுள் தண்டனை. அவ்வளவு பெரிய கொடுங்குற்றம் அது. அப்போ நாம் என்ன பண்ணணும், நாட்டில் என்ன போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், சாமானியர்கள் நமக்கு நடக்கிற அநீதிகளை தடுப்பதற்காக சட்டம் இயற்றப்படுறது. அந்த சட்டத்தை காப்பதற்காக நம்ம ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து இந்த கட்சி நம்மளுடைய சட்டங்களை காப்பாற்றும், சட்டத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உரிமையையும் நிலைநாட்டும், சமூகத்தில் இருக்கிற அநீதிகளை போக்குவதற்காக புதிய சட்டங்களை ஏற்படுத்தும், அந்த சட்டத்தையும் நிலைநாட்டும், அதற்கான முயற்சிகளை எல்லாம் இந்த அரசு செய்யும், அதுக்கு என்னென்னலாம் தடை இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலக்கும், அந்த தடைகளை விலக்கி மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு இவர்கள் நம்முடைய பிரதிநிதியாக இன்னொரு 5 ஆண்டுகள் ஆளட்டும். ஏன் 5 ஆண்டுகள் மட்டும்? 5 ஆண்டுகள்ல நீங்க இந்த நீங்க சொன்ன வாக்குறுதிகள், நீங்க சொன்ன உங்களுடைய கடமைகளில் இருந்து தவறினாக்க மக்களாகிய நமக்கு இந்த கட்சியை தூக்கிட்டு வேற கட்சி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நம்ம நாட்டுடைய சிஸ்டம். இப்ப வந்து நடக்கிறது வந்து ஏதோ ரிமோட் இன்ஸ்டன்ட் கிடையாது, இது நம்ம நாட்டுடைய அடி நாதத்தை தொட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே ஊடகங்கள் சரியா தெரிஞ்சுக்காம நாதத்தை தொட்டுடுத்துப்போம். என்னத்த நாதத்தை தொடுத்துனா, அடிநாதத்தை தொடுத்துனா, நாட்டில் இருக்கிற சட்டங்கள் செல்லுமா செல்லாதா என்ற ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. எல்லாரும் விவாதிக்கணும், எல்லா ஊடகங்களும் விவாதிக்கணும். எல்லா மக்களுக்கும் சட்டம் தவறு என்று சொன்னால் சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் அந்த அறுதி பெரும்பான்மையுடைய எல்லா அந்த கட்சிக்கு உண்டு. அவர்களுக்கு அதுக்குதான் சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாம் இருக்கு. அங்க போய் டிபேட் பண்ணி எல்லாம் சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம ஃபார்மர் லா கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்கு சட்டம், அது சட்டம் செல்லும். இருந்தாலும் சட்டத்தை எடுக்கிறதுக்கோ சட்டத்தை போடுறதுக்கோ உரிமை வந்து அந்த அறுதி பெரும்பான்மை இருக்கும் அந்த அரசுக்கு உண்டு. இப்ப சட்டத்தை இயற்றிய போது அதை எதிர்க்கதற்கான அதிகாரம் அந்த பாராட மண்டபத்தில் இருக்க மன்றத்தில் இருக்கிற அத்தனைக்கு பேருக்கும் உண்டு. அதே போல ஒரு சட்டத்தை எடுக்கும்போது அந்த அதை எதிர்க்கிறதுக்கும் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அதிகாரம் உண்டு. அதை எப்ப பார்த்தோம்? காஷ்மீர்ல நம்ம பார்த்தோம். சட்டத்தை எடுக்கிறாங்க, சட்டத்தை எடுக்கும்போது அதற்கு எதிர்ப்பு வந்தது. விவசாயிகளுடைய சட்டம் போடும்போது, சட்டத்தை போடும்போது இதுக்கு எதிர்ப்பு வந்தது. அப்ப என்ன நமக்கு தெரியுதுன்னா, சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னால், சட்டத்தை எடுப்பதற்கு முன்னால் விவாதங்கள் இருக்க வேண்டும். இதற்குத்தான் அரசியல்வாதிகளாக இவர்கள் எல்லாம் அங்க ஒரு அமைச்சராக போய் சேர்றாங்க, எம்எல்ஏவாவோ எம்பியாவோ போய் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். இப்ப எதுக்கு ஒரு ஏரியால நம்ம வந்து ஒருத்தர் எம்எல்ஏ எம்பின்னு இருக்கிறோம்? அந்த ஏரியால இருக்கிற மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் உள்வாங்கி உள்கிரகித்து அது சரியா தவறா என்று பார்த்து அங்க ஏதாவது அநீதிகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காகத்தான் இவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போறாங்க. இந்த வேலையெல்லாம் அவர்கள் செய்யாததுனால இப்ப என்னாச்சு, தடி எடுத்தவன் தாண்டவராயன் போல, யாருக்கு பவர் இருக்கோ அவன் சொல்றதுதான் சட்டமா போச்சு. அப்படி எப்படி இருக்க முடியும்? அது அப்பதான் இப்ப யாரு சட்டத்தை கையில் எடுக்கிறா? சட்டத்தை கையில் எடுத்து யாரு? நிச்சயமா அங்க பவர்ல இருக்கிறவங்க சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. ஆஹா, சரி. ஊடகத்துடைய அதோடைய கேக்கு ஊடகத்துக்கே கொடுக்கப்பட்டது. இப்போ உங்களுடைய கேக்கு நீங்க சொல்றதுனா, நீங்க யூஸ்வலா சொல்றதுனா, நான் சொல்லல, அது உங்க கருத்துன்னு சொல்றீங்களா? அதை பத்தி நீங்க சொல்றீங்க, அது உங்க கருத்து. நான் சொல்றது ஒரு பிரச்சனையை எடுத்து வெளியில காமிக்கிறேன். ஒரு சட்டம் இயற்றப்பட்ட சட்டத்தை பகிரங்கமாக மீறி அந்த சட்டம் அப்படி இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் மீது அவதூறு பரப்பி அவரை ஹராஸ் பண்ணி இந்த நாட்டுல இருக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட, அதாவது என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, சட்டப்படி இந்த நாட்டுல வாழணும்னாக்கா இந்த நாட்டுல இருக்காதுன்னு சொல்றாங்க மறைமுகமா. ஒரு நாட்டினுடைய சட்டத்தில, நாட்டினுடைய இறையாண்மையில இந்த நாட்டு பற்றுடைய ஒருவன், இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவன், அவன் சட்டப்படி வாழணும்னு ஆசைப்படும் பொழுது, ஆஹா நீ சொல்றதெல்லாம் சட்டம் இல்லப்பா, நாங்க சொல்றதுதான் சட்டம், அந்த புஸ்தகத்துல என்ன எழுதிருந்தா அதை பத்தி எங்களுக்கு என்ன, அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். ஆனா எப்படி, ஐயோ அவருக்கு அவருடைய உணர்வை புண்படுத்தி விட்டாயே, ஒரு உணர்வை பின்படுத்தி விட்டாயே, என்ன எப்படி என்ன புண்படுத்திச்சுங்க
எல்லாரும் சொல்றாங்க பல கோவில்கள்ல இன்னும் ஜாதி அடிப்படையில ஒரு மறுக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. எந்த கோவில்ல எனக்கு இது வரைக்கும் தெரியல, எந்த கோவில்ல ஜாதி அடிப்படையில அவருக்கு நுழைவு மறுக்கப்படுறது? அப்படி மறுக்கப்பட்டா என்ன செய்யணும்? அந்த கோவிலுக்கு ஒரு ஈவா இருக்காரு இல்லையா, அந்த ஈவா என்ன செய்யணும்? இந்த மாதிரி கோவில் நுழைவு சட்டம் வந்துருச்சு, அதனால இந்த மாதிரி மறுக்கிறவர்கள் மீது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் மேல காவல்துறையில புகார் கொடுக்கணும். எத்தனை புகார் வந்திருக்கு இது மாதிரி இது வரைக்கும் ஒரு ஈவோ கிட்ட இருந்து? அப்போ இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி ஊதி பெருக்கிறது யார்? ஒரே ஒரு புகார், ஒரு ஈவோ, இந்த கோவிலில் இந்த சமூகத்தினர் இந்த சமூகத்தினை உள்ளே விட மாட்டேன் என்று மறுத்தார்கள் என்று ஏதாவது ஒரே ஒரு ஈவோ ஒரே ஒரு கோவில்ல ஒரே ஒரு காவல்துறையில ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா? அப்படி கொடுக்கலனாக்க எந்த அடிப்படையில ஊடகங்களும் பொது அரசியல்வாதிகளும் இவர்களுக்கு நுழைவு மறுக்கப்படுகிறது என்று ஏதோ எல்லா இடத்திலும் பார்ப்பனர்கள் தான் எல்லாரையும் தடுக்கிறாங்க, பிராமணர்கள் மட்டுமே தடுக்கிறார்கள் என்றது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது எதற்காக? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையே, அப்ப எதுக்காக இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் எதுக்கு செட் பண்றாங்க இத? அது எனக்கு தெரியல, அதை நான் வெளியில சொல்றேன். இதை நான் ஒரு இன்ஸ்டன்டோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். இப்ப பாருங்க, நான் சொல்லலை, இதை வெளியில வந்து எந்த ஊடகத்துக்கிட்ட நான் போய் சொல்லல, எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை, யார்ட்டையும் நான் வெளியில போய் நான் சொல்லல. இது நீங்களா வந்து என்கிட்ட கேக்குறீங்க, அப்ப என்னுடைய தரப்புக்கு வேணும் நீங்க கேக்குறீங்க. நீங்க வந்து நல்ல ஊடகம் ஐபிசி தமிழ் நல்ல ஊடகம், அது நல்ல என்னுடைய தரப்புடைய இது சொல்றீங்க. என்னுடைய தரப்பு இது ஒரு சட்ட மீறல், சட்டத்தை மீறியவர்களை தண்டிக்க வேண்டுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. சட்டத்தை மீறுபவர்களை தண்டிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா அது வந்து இந்த இடத்துல நாங்களும் சொல்ல முடியாது. இந்து அறநிலைத்துறை அமைச்சரையும் வந்து இது விசாரிக்கப்படும், இது வந்து இதுக்கான நீதி எந்த பக்கம் இருந்தாலும் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு நான் கேக்குற கேள்வி உங்கள்கிட்ட. நான் சிம்பிள், சட்டத்தை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா ஒரு நாட்டுல சட்டத்தை மீறுகிறவர்கள் தண்டிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படி சட்டத்தை மீறுபவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒருத்தர் ஒரு வேலி இருக்கே, அந்த வேலி அவரை தண்டனைக்கு உள்ள ஆக்காமல் அவரை அனுமதித்தால் அவரை என்ன செய்யணும்? எந்த பொறுப்புல? இப்ப ஒரு காவலாளி வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல வந்து ஒரு காவலாளி வச்சிருக்கீங்க, அந்த உங்க வீட்டுல நீங்க அவரை நம்பி விட்டு போறீங்க, ஆனா அந்த காவலாளி அவருடைய நாலு பேரை கூட்டு வந்து அவர் உங்க வீட்டையே கொள்ளடிக்கிறார். திருடினவன் நான் இல்ல, நான் வாசல நான் உட்காந்துருந்தேன்னு காவலாளி சொன்னாக்க நீங்க விட்டுடுவீங்களா? காவலாளி என்ன சொல்லுவீங்க? கூட்டாளின்னு தானே சொல்லுவீங்க, காவலாளி எதனா கூட்டாளின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த காவலாளி அதேதான இங்கே நடக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறையும் அதனுடைய அலுவலர் செயல் அலுவலர் இந்த கோவிலுடைய மாரிமுத்து, ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலுடைய செயல் அலுவலர் மாரிமுத்து இருக்கிறாரு, அவரும் எதற்காக ஒரு காவலாளியாக நிக்க வச்சிருக்காங்க? என்ன காவலாளி? இந்த கோவிலே இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படியும் நாட்டில் உள்ள மற்ற சட்டங்களின் படியும் இந்த நிர்வாகம் மற்ற விஷயங்கள் நடக்கின்றனவா என்று பார்ப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சட்டம் என்ன சொல்றது? இந்துக்கள் அல்லாதவர்களை கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டாம், உடவுடையாது, எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்காங்க ஸ்ரீரங்கத்தில், நான் ஹிந்துஸ் ஆர் நாட் அலோடு, இந்துக்கள் அல்லாதவர்கள் அனுமதி இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ எழுதிட்டு நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அது என்னன்னு எனக்கு புரியலையே. அப்போ காவலரே விதி மீறதான அர்த்தம். அப்போ என்னத்துக்காக அவர் உள்ள விடுறாருன்னு கேள்வி வருது இல்லையா? இப்போ இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அதை காப்பதற்கு அந்த கோவிலில் செயல் அலுவலர் இருக்கும்பொழுது அந்த செயல் அலுவலர் அந்த சட்டத்தை மீறி தனக்கு வேண்டியவர் ஒருவரை உள்ளே அனுப்பினால் என்ன காரணம்? கேள்வி வருது இல்லையா? நாம எழுப்ப வேண்டிய கேள்வி இதுதானே. அதை விட்டுட்டு என்னமோ யாரோ வேற ஏதோ திசை திருப்பி கொண்டு நம்ம ஏன் போறோம்? அவருடைய பணி என்ன? அவர் என்ன செய்யணும்? அவர் என்ன பேட்டி கொடுக்கிறார்? நாங்க தடுத்ததே இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்கிறார். கோவில் நிர்வாகம் அவரை தடுக்கவே இல்லை, கோவில் நிர்வாகம் தான் தடுக்கணும். அவர் ஒத்துக்கொண்டார், தன்னை தான் கடமையில் இருந்து மீறினேன், என் கடமையில் இருந்து நான் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி நான் பண்ணினேன், நாட்டு சட்டத்தை நான் காக்க தவறினேன் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். இப்ப எது சென்சேஷனா இருக்கணும்?
சொல்லுங்கம்மா. நீங்க கேக்குற கேள்வி சரியானதுதான். அதாவது சட்டத்தை மீறுற ஒரு விஷயம்னா சென்சேஷனலா இருக்கணும். அப்படிப்பா, இது நாம வந்து நீங்களும் நானும் இந்த நாட்டு பிரஜையுமா சரிங்களா. நாம இந்த நாட்டு நல்லதுக்கு நாம நம்மளை போன்றவர்கள் தான் பாமரர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாட்டுடைய சட்டம் என்னன்னு பாமருக்கு எல்லாம் எம்பவர்மெண்ட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அவர்களுக்கு. நம்மளோட தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல, எம்பவர்மெண்ட்டுக்கு அவர்களுக்கு. எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், விவசாயிகளை எம்பவர் பண்ணணும், பெண்களை எம்பவர் பண்ணணும், கைம்பெண்களை எம்பவர் பண்ணணும், தாழ்த்தப்பட்டவர்களை எம்பவர் பண்ணணும், பட்டியல் இனத்தவர்களை எம்பவர் பண்ணணும், ஒடுக்கப்பட்டவர்களை எம்பவர் பண்ணணும், குழந்தைகளை எம்பவர் பண்ணணும். சொல்றோமா, எப்படி எம்பவர்மெண்ட் கிடைக்குமா? சட்டம் என்னன்னே தெரியலன்னா எப்படிமா அவனுக்கு எம்பவர் பண்ண? இப்போ ரீசெண்டா ஜெய் பின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துடைய கரு என்ன? அந்த அந்த படிக்க தெரியாத எழுத தெரியாத அவர்களுக்கு சட்டம் என்னன்றது தெரியல. அவர்களுக்கு அந்த சட்டம் என்னன்னு தெரியாதவர்களுக்கு காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கும், உங்களை போன்றவருக்கும், என்ன போன்றவர்களுக்கும், தெரிந்தவர்களுக்கு, சட்டம் தெரிந்தவர்களுக்கு இருக்கு அந்த பொறுப்பு. அப்ப நாம என்ன பண்ணணும்? மக்கள் பக்கம் நிக்கணும், சட்டம் பக்கம் நிக்கணும். இப்ப ஜெய்பீம்ன்ற படம் ஏன் பெருசா போயிட்டு இருக்குன்னா, அங்க சட்டம் மக்கள் பக்கத்துல நின்றதுனால. எந்த சட்டம் மக்களை வந்து மக்களை துன்புறுத்தி, சட்டத்தை கையில் எடுத்து ஒருத்தர் வந்து அங்க ஒரு காவல் அதிகாரி துன்புறுத்தி இருக்காரு மக்களை சட்ட விரோதமாக இல்லையா? அதை எதிர்த்து போராடியவர்கள் பக்கம் எல்லோரும் நாம் நிற்கிறோம் என்று. அந்த கதை உண்மையா பொய்யான்றது வேற விஷயம், அதுல நான் போல கருவை எடுத்துக்கிறேன். அந்த கரு என்ன சொல்றது? அப்படி இருக்கிறது தான் நம்ம நாட்டுல நமக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்கறது. அப்ப அநீதி நடந்தாக்க அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற உணர்வை நமக்கு கொடுக்கறது. ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை ஒடுக்கிய போது பல விடுதலை போராளிகள், வ.உ. சிதம்பரனார்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய செப்பலோட்டிய தமிழ்னு பேர் அவருக்கு, செக்கெழுத்து மாண்டார். எதற்காக? அநீதியை எதிர்த்தார். அநீதி அப்ப இப்ப உணர்ச்சி பொங்க நாம பேச வேண்டாமா? ஊடகங்கள் எல்லாம் பேச வேண்டாமா? அநீதி எது அநீதி? சட்டத்திற்கு புறம்பான எல்லாமே அநீதி தான். அப்ப சட்டம் இப்படி சொல்லும் பொழுது, அப்படி சட்டம் அப்படி சொல்றதுன்னு ஒருத்த நான் ரங்கராஜன் சொல்றேன், ரங்கராஜன் தப்பு பண்ணிட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, எப்படி நீங்க தான், நீங்க இல்ல பெருவாரியா அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ரங்கராஜன் எப்படிங்க தப்பு பண்ணா? ஒரு சட்ட விதி மீறல் நடக்கிறதுன்றது வெளியில கொண்டு வந்திருக்கான், நான் கொண்டு வரல எதுவும். யார் சட்ட விதி மீறல் செய்தாரோ அவரும், அவருக்கு உடந்தையாக அந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் மற்றும் அந்த அறநிலையத்துறை அவர்களும், 2500 காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவில்ல. 2500 பேர், உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் பிரஸ் மீட்ல கொடுத்துருப்பாங்க. 2500 காவல் வீரர்களும் அங்க இருக்காங்க, காவல்துறையினர். ப்ரைடு இல்லை உங்களுக்கு, நான் பெருமை இல்லை, நான் காவல்துறையில இருக்கிறவன், சட்டத்தை நிலைநாட்ட எனக்கு இந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற பெருமை அவர்களுக்கு இல்லை. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு காவலரும், இந்த இன்சிடென்ட் நடந்த போது அங்க ஏன் ஒரு காவலரும் இல்லை? நான் தவறு பண்ணியிருந்தேன் வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு, அப்ப சட்டத்தை நான் கையில எடுத்தேனே வச்சுக்கலாமே. 2500 போலீஸ் அங்க என்ன பூ பறித்து கொண்டிருந்தார்களா? சொல்லுங்கம்மா. சட்ட விதி மீறல் பண்ணும் போது சட்டம் என்ன சொல்றது? சிஆர்பிசி செக்ஷன் 48 நினைக்கிறேன், அது என்ன சொல்றது? ஒருத்தர் குற்றம் ஒரு செயலில் ஈடுபட்டால் சாமானியன், ஒரு சிட்டிசன், காமன் சிட்டிசன் அவனை கைது செய்யலாம்னு சொல்றது. இது சட்டம் நம்ம கொடுத்துருக்க உரிமை. இப்போ நான் கொலை பண்றேன்னு நீங்க வச்சுங்க, அங்க எந்த போலீஸ்காரன் வச்சுங்க, நீங்க அங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க என்ன கைது பண்ணலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இது சிஆர்பிசி சொல்றது, கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் சொல்றது. அதுக்காக யார் வேணா கைது பண்ணிட முடியாது. குற்றம் நடந்திருக்கணும், அப்படி தப்பா கைது பண்ணா அவங்களுக்கு மேல தண்டனை கிடைக்கும், அது வேற விஷயம். நான் சொல்றேன் நிஜமாக ஒரு நியாயமான விஷயத்துல சட்டத்துல இருக்கிறது சொல்றேன். அது அப்படி நடக்காத போது கைது பண்றேன்னு சொன்னாக்க அதுக்கு வேற ஒரு செக்ஷன் இருக்கு, சட்டவிரோதமா ஒருத்தரை அடைச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லீகல் டீடைன்மெண்ட்னு பேர் அதுக்கு. அதனால சட்டங்கள் எல்லாம் இயற்றிய, இங்க எல்லாரும் போற்றக்கூடிய அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவர் இயற்றிய அந்த கான்ஸ்டிடியூஷன், அது கீழே வந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நாம பாதுகாக்கணுமா வேணாமா? இதெல்லாம் நாம என்ன பண்ணணும்? ஊடகங்களாகி நீங்களும், என்ன போன்ற கொஞ்சம் சட்ட அறிவு இருக்கிற என்ன போன்றவர்களும்,
வக்கீல் தொழில இருக்கிறவங்க எல்லாருமோ நீதித்துறையும் அரசும் அரசு அலுவலர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களும் எல்லாரும் என்ன செய்யணும், சாமானியர்களுக்கு வேலை செய்யணும். இன்னைக்கு ஒரு சாமானியன் கோவில்ல போய் கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஒரு புகார கொடுத்துட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஏன் மேடம், எத்தனை வருஷம் ஆச்சு மேடம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு மேடம். ஒரு பெண்மணி தன்னை ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லி காவல்துறையில போனா அந்த பெண்மணி எவ்வளவு ஹராஸ்மெண்ட்டுக்குள்ள ஆளாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, ஊடகத்துல தான் நீங்க இருக்கீங்க. இது ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதியை எதிர்த்து யாராவது பேசணுமா வேண்டாமா? ஒரு சமூகத்துக்கு எதிர்க்க நடக்கிற அநீதியை பத்தி பேசணுமா வேண்டாமா? இப்போ என்னுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, இப்ப கோவில்ல எனக்கு நடக்க வேண்டிய பூஜைகள் நடக்கவே இல்லை ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில்ல. இது நேத்துக்கு நீதிமன்றத்துல கோவில் தரப்பு வழக்கறிஞரே சொல்றார், ரொம்ப கும்பல் ஜாஸ்தியா இருக்கு. வேற ஒரு வழக்குல கார்த்தால 5 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நாங்க தொடர்ந்து சேவை விடுறோம்ன்றாங்க. தொடர்ந்து சேவை எப்படிங்க நீங்க விட முடியும்? அந்தந்த காலத்துல பூஜை செய்யணுமா வேண்டாமா? அப்ப பூஜையை நடத்தாம தடுக்கிறது யாரு? இது நடந்த நேரம், நீங்க சம்பவம் நடந்த நேரம் ஒரு மணி ஒன்றரை மணி 12:30 1:15 வரைக்கும் மத்தியான பூஜை உச்சிகால பூஜை நடக்கணும். அப்ப ஏன் நடக்காம எல்லாரையும் உள்ள விட்டுட்டு இருந்தாங்கன்ற கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இப்போ அந்த மதத்துக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப ஊடகங்கள் சிந்திக்கணும். நம்ம நல்லா நீங்க சிந்திக்கிறீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த சிந்திக்க வைக்க வேண்டிய வேலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நாமெல்லாம் சிந்திக்கணும். நாம வந்து யாரையோ நம்ம காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி சட்டம் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். ஏன்னா சட்டம் எதுக்கு இருக்கிறோம்? எல்லாரும் ஒத்துக்கொண்டது ஒரு இடத்துல இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டது தான் சொசைட்டி, சமூகம். நான் என் வீட்டுல எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய அறைக்குள்ள எப்படி வேணா இருக்கலாம், ஆனா வெளியில வரும்போது இப்படித்தான் இருக்கணும்ன்றது சமூகத்துக்கு வந்து உள்ள வந்துட்டோம்னா நம்ம இப்படிதான் இருக்கணும். அது நம்ம வந்து மற்றதெல்லாம் அந்த இடத்துல அங்க சட்டம் வருது. அப்படி வரலைனாக்க ஆளாளுக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு போல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. இப்போ நாட்டுல புகைப்பிடித்தல் வந்து ஒரு குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். ஏதாவது ஒருத்தர் வந்து புகைப்பிடிப்பத நம்ம யாங்க நிறுத்துறோமா? நம்ம மூஞ்சில ஊதிட்டு போறான், நம்ம மூஞ்சில ஊதிட்டு போறாங்க. அது எவ்வளவு பெரிய வியாதி! எல்லாரும் கொரோனா கொரோனா கொரோனான்னு சொல்றோம், மாஸ்க் போடு மாஸ்க் போடுன்னு சொல்றோம். யாராவது புகைப்பிடித்தலை தடைப்படுறாங்களா? புகைப்பிடிக்கிறவர்களோட மேல அது எல்லாமே பொது இடங்கள் எல்லாம் புகைப்பிடிக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. புகை சாதாரண காலத்திலேயே பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவோம், ஸ்மோக்கர்ஸ்ன்றவங்க புகைப்பிடிக்கிறவங்க, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் புகைப்பிடிக்க பழக்காது இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க, அவர்களுக்கு இந்த புகைப்பிடிக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுதுன்னு நான் சொல்லல, அறிவியல் சொல்றது. அப்ப இன்னைக்கு 2 வருஷமா கொரோனா 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 கொரோனான்னு எல்லாரும் சொல்லிட்டு புகைப்பிடிக்கிறத எங்கேயாவது பேன் பண்ணோமா? உங்க வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்துட்டு கொண்டு வந்து வெளியில பரப்பி விடுறது என்ன தெரியுமா? ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு அரசு, இந்திய நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு அரசு இல்ல மத்திய அரசு புகைப்பிடித்தலை கொரோனாவை முன்னிட்டு நாங்கள் ஒழிக்கிறோம் சொன்னாங்களா? ஆனா கோவிலுக்கு போனா கொரோனா வந்துடும் சொல்லிட்டு, கோவில்னா கோவில் மட்டும் இல்ல வழிபாட்டு தலங்கள் எல்லா மதத்துக்கு நடத்துமே வழிபாட்டு தலங்களையும் நாங்கள் மூடுகிறோம் சொல்றாங்களே. வழிபாட்டு தலத்தினால கொரோனா இந்த நாட்டுல நமக்கு புள்ளி விவரங்கள்லாம் நிறைய இருக்குமா? இதுலாம் ஸ்மோக்கிங்னால புகைப்பிடித்தனால இறப்பவர்கள் எவ்வளவு பேர்? காசநோய் சிபி இருக்கு இல்லையா, உலகத்திலேயே அதிக காசநோய் இருக்கிற நாடு எது தெரியுமா? இந்தியா. இந்தியா உலகத்துல காசநோய் இருக்கிற நோயாளிகள்ல 50% மேலானவர்கள் இந்திய நாட்டில் இருக்காங்க. காசநோய் ஒரு பெரும் கொடும் தொற்று நோய். நம்ம நாட்டுல காசநோய்க்கு ஒரு தனி துறையே இருக்கு. இந்த துறை இன்னும் 2-3 வருஷத்துல நான் காசநோயை ஒழிக்கிறேன்னு ஒரு இது வச்சுட்டு இருக்கு, ஒரு விஷனை வச்சுட்டு இருக்கு, கொள்கையை வச்சுட்டு இருக்காங்க. அந்த கொள்கையை தூக்கி அவர் போயிட்டு இருக்காங்க, பயணிக்கிறாங்க. அப்ப காசநோய் பரவுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? புகைப்பிடித்தல்.
அந்த புகைப்பிடித்தலும் காச நோயும் அதிகமாக இருக்கும்போது தொற்று நோய், அது என்ன காச நோய், தொற்று நோய்னு எல்லாம் அதுவும் சயின்ஸ் சொல்றது, மருத்துவம் சொல்றது. அப்போ எதை எதை நிறுத்தணும் நம்ம? கொரோனாவுக்கு முதல் முதல்ல நிறுத்திருக்க வேண்டியது எது? புகைப்பிடித்தல். இன்னைக்கு பொது வழியில புகைப்பிடிக்காம யாரா இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. அப்ப எதை நடத்தணும் நம்ம? அப்ப எதை எதை மூலமா நம்ம கொரோனா பரவுறது? யாராவது இதை பத்தி இது வரைக்கும் பேசிருக்காங்களா? ரங்கராஜன் நரசிம்மன் பேசுறேன் மேடம். இது எதை நான் சொல்றேன்னா, நாட்டினுடைய அரசு பிளேயிங் டு த கேலரினால மக்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷமா இருக்கோ அதை மட்டும் செய்யக்கூடாது. எதுக்கு மக்களுக்கு எது சரியோ அதை செய்யணும். இல்ல, கோவில்கள்ல கூடுறதுன்றதும் ஒரு விதத்துல மக்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஆனா இது கொரோனா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனாலதான் இந்த கோவில். நான் வந்து ஒரு ஒப்பீடு சொல்றேன் நாட்டுல இருக்கிற சட்டத்தை சட்டம் ஏற்றி விட்டு பெரும்பான்மையானவர்கள் புகைப்பிடிக்காத இருக்கிறவங்க நாங்க எதுக்குங்க சஃபர் பண்ணணும்? நானும் நீங்களும் எதுக்குங்க சஃபர் பண்ணணும்? யாரோ ஒரு தனி மனிதனுடைய சுய சந்தோஷத்திற்காக நான் எதுக்குங்க கஷ்டப்படணும்? என்னுடைய உடல் நலம் எதுக்கு கிடணும்? இன்னைக்கு இன்னொருத்தனை தொடாதேன்றாங்க, தொட்டா அவனுக்கு வந்துருன்றாங்க. என்னுடைய சித்தப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது போன வருஷம் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாக்கா நீங்க கொரோனா இருந்ததுன்னு பார்த்தா தான் நாங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. அவர் போயிட்டாரு பாவம். இதுக்குள்ள அது என்ன எப்படி இருப்பாரு? ஒருத்தர் ஒருத்தர் மாரடைப்பு இருப்பவர்களுக்கு அவருக்கு மருத்துவம் மறுக்கப்படுகிறது. ஆனா நம்ம வந்து கொரோனாவுக்காக நான் காப்பாத்துறோம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். நான் ஒரு ஒரே ஒரு இன்சிடன்ட் சொன்னேன். இதெல்லாம் எங்க, இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லுமே தவிர எல்லா ஊடகங்கள் என்னத்தையோ பேசுறோம் மேடம். நம்மளாம் நாமெல்லாம் என்னமோ பேசுறோம். நாம இப்ப நாலாவது தூண் நாட்டுல, இந்த மூணு தூணோட நாலாவது தூண் தான் வலுவான தூண். ஆயுதத்தை விட கூர்மையானது பேனா. அது நீங்க இன்னைக்கு மீடியா, அந்த பேனா இந்த உண்மையை சொல்ல வேண்டாமா உறக்க? அவர் தரப்பு நியாயம் இல்ல, அவர் தரப்பு அவர் தரப்பு வாதம். நியாயம் என் தரப்பு வாதம் இதுதான், என் தரப்பு வாதம் சட்ட விதி மீறல் நடந்தாக்க அந்த கோவிலில் இருக்க அதிகாரி அதை தடுக்கணும். அதை தடுத்தாரான்றது என்னுடைய கேள்வி. என்ன பத்தினது? தனி மனிதனை பத்தி. ரங்கராஜன் ஒரு தனி மனுஷன், இது ஒரு சமூகத்தை பத்தி, சட்டத்தை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க ரங்கராஜன் ஒருத்தர் யாரா திட்டினாரா அடிச்சாரா இல்ல துரத்தினாரா? அது வந்து ஒரு தனி மனுஷன் செய்யறது. தனி மனுஷன் செய்யறத வந்து காவல்துறை பாத்துக்கும். ஒரு சமூகத்துக்கு நடக்கிற அநீதியை யார் பாப்பா? அதுதான் நான் பேசுறேன். என் தரப்பு வாதம் இதுதான், என் தரப்பு வாதம். நான் என்னுடைய என்ன பத்தி, தனி மனுஷனை பத்தி விட்டுறேன். தனி மனுஷன் வந்து ஒரு பொருட்டே இல்ல, தனி மனுஷன் ஒரு பொருட்டே இல்ல. தனி மனுஷன் தவறு பண்ணியிருந்தாக்க சட்டம் அது கையை பாத்துக்கும், தவறாளமா பாத்துக்கிட்டோம். ரங்கராஜன் உங்களுக்கு ஒரு வாதத்துக்கே சொல்றேன் மேடம், ரங்கராஜன் தவறே பண்ணிருட்டுமே சட்டம் அதுக்கு தண்டனை கொடுக்கும் இல்லையா? நான் தவறு பண்ணியிருந்தாக்க சட்டம் தண்டனை கொடுத்தா நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அதோட அந்த கதை முடிஞ்சிச்சு இல்லையா? கதை முடிஞ்சிச்சு இல்லையா? ஆனா இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு? அங்க நடக்கப்பட்ட அநீதி அதுக்கு யாரு 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 தண்டனை கொடுக்க போறா? யாரு யாருக்கு தண்டனை கொடுக்க போறா? ரங்கராஜன் தவறே பண்ணிருந்தாக்க அந்த யாரு பாதிக்கப்பட்டாரோ அவர் காவல், இது தனி மனுஷனுக்கும் தனி மனுஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை. தினமும் 1008 பிரச்சனை வருங்க கோவில்ல, என் காலை மிஷ்தான், என்ன இடிச்சுதான், என்ன உள்ள உடல, நீங்க குறுக்கு வழியில வந்தான் அப்படின்னு 1008 பிரச்சனைகள் வருது. தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆமா தானே மேடம், இது ஒரு தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் நடந்து தானே மேடம் இது? ரங்கராஜன் தனி மனிதன் தானே, அரசு இல்ல, அரசு இல்ல, கோவில் அதிகாரி இல்ல, இந்த சமய அன்னத்துறை அரசு ஊழியர் இல்ல, சாமானிய இந்த ஒரு நாட்டு பிரஜை தானே ரங்கராஜன். அப்ப இது வந்து ஒரு கேள்வி சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமா தானே. ஜாக்கிர் ஹுசேன் யாரு?
அவரும் ஒரு நாட்டினுடைய இந்தியன் ஆகும். அவரும் தனி மனிதன் தானே? அப்ப ஒரு தனி மனிதனுக்கும் இன்னொருக்கும் தனி மனிதனுக்கும் நடந்த தகராறு தானே இது? அதுதானே நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஒரு நாடுல எத்தனை எத்தனையோ இடத்துல தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் தகராறு வருது. என்னுடைய இடத்தையும் எடுத்துட்டான், எங்க வீட்டுக்குள்ளயும் வந்துட்டான், என்னை இவன் திட்டான், என் ஜாதி பேரை சொல்லி திட்டான், என்னை இவன் இடிச்சுட்டான், என்ன இவன் வந்து கொடுத்த கடனை கொடுக்கல. ஒரு தனி மனிதனுக்கும் இன்னொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனைகள். இதை சரி பண்றதுக்கு ஊடகங்கள் ஏதாவது காவல்துறைகள் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு, அது நடக்கும். ஆனா இப்ப நான் சொல்றது தனி மனித விஷயம் இல்ல, நாட்டினுடைய சட்டம் என்பது எல்லோருக்குமான பொதுமானது. நான் சொல்றது சட்டம்ன்றது, சட்ட விதி மீறல்ன்றது தனி மனித மீறல் இல்ல, இது சமூக அநீதி. சமூகத்துக்கு அநீதி நினைக்கிறது ஒரு 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 இனத்து ஒரு 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 மதத்தினுடைய நம்பிக்கையுடையவர்களுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நாட்டினுடைய அரசியல் அமைப்பு கொடுத்த அடிப்படை சுதந்திரத்தில் 26 கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இது. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வரையறைக்கப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டம் மறுக்கப்படும் போது இது நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிறகும் அத்தனைக்கும் அஃபெக்ட் ஆகும். அது இப்போ நான் சொல்றது வந்து தனி மனித பிரச்சனை இல்லை, நான் சொல்றது சமூக அநீதி. இந்த சட்ட விதி மீறல் இது சமூக அநீதி அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க திருப்ப திருப்ப வலியுறுத்துறீங்க. உங்கள் தரப்பு நியாயம் என்ன அப்படின்றதையும் நீங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க. என் தரப்பு வாதம். வாதம் சரி. நான் பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகளோட பிரயோகம் தப்பு தப்பா இருக்கிறதுனாலதான், இதனாலதான் இந்த பிரச்சனையே. இப்போ நாட்டுல வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்றது, ஆனா என் மனசால நான் இந்து அப்படின்னு நான் ஒருத்தன் சொன்னேன், நான் ஒரே ஒரு கடைசியில ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். இஸ்லாத் மதத்துல மெக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியும் இல்லையா அவங்களுக்கு, உயர்ந்த மடம். அந்த மெக்கா இருக்கிற சிட்டிக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள கூட முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் போக முடியாது. அங்க வாசல் ஒரு போர்டே போட்டிருக்கும், முஸ்லீம்ஸ் இந்த பக்கம் போங்க, நான் முஸ்லீம்ஸ் வெளியில போங்கன்னு போட்டிருக்கும் போர்டு. அப்படி மீறி போனாக்க அவர்கள் நாட்டினுடைய சட்டத்தின்படி அதுக்கு தண்டனைக்குரிய குற்றம். அது மாதிரி இப்ப ரீசெண்டா ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க அந்த ஊர்ல. அவர் என்ன போட்டாரு, மெக்காவில அடுத்த ராமர் கோவில் கட்டலாம் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு அந்த நாடு தண்டனை தண்டித்தது அவரை. இப்ப சமீபத்தில் நடந்தது, நீங்க இன்டர்நெட்ல போய் தேடினா பாக்கலாம். அதனால அந்தந்த மதத்துக்கு இருக்கிற உரிமையே எந்த மதத்தவரும் பிறக்க கூடாது. நான் சொல்றது நான் சமூக நீதி சொல்றேன். அந்த மதத்துக்கு இருக்கிற உரிமையை காக்க வேண்டிய கடமை. இப்ப சாதாரண மனுஷங்கள்லாம் எப்படிங்க போய் அதை போய் நிலைநாட்ட முடியுமா சொல்லுங்க, எனக்கு இதுதான் சட்டத்துல இருக்குன்னு. அதுக்குதானே அதிகாரிகள் வச்சிருக்காங்க, ஸோ நான் சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்து என்னன்னா, அது ஒரு தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் இருக்கிற அந்த அது அந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பியூட் வந்து நீதிமன்றமும் காவல்துறை நீதிமன்றமும் சேர்ந்து தீர்க்கும், அது தீர்க்கட்டும். ஆனா நாம சமூகமாக ஊடகங்களாக 4வது தூணாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற ஊடகங்கள், ஜனநாயகத்தின் நீதி 3 தூண்கள் அரசு அந்த அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை, இந்த 4 பேரும் நாட்டினுடைய சட்டத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோம். ஏன்னா இந்த சட்ட விதி மீறல் மன்னனாக்க ஒரு பெரிய சமுதாயத்திற்கே அது அநீதி நடத்துறது. இப்போ ரங்கராஜன் பண்ணது ஒரு தனி மனுஷனுக்கு அநீதி நடந்ததுன்னு வச்சுங்களேன், ரங்கராஜன் நடத்தினான்னு சொன்னது ஒரு தனி மனுஷனுக்கு நடத்தின அநீதி, அதுக்கு டெஃபினட்டா ஆக்ஷன் எடுத்து ஆகணும். தவறு பண்ணியிருந்தாக்க ரங்கராஜன் நரசிம்மன் நான் பண்ணதுனால நான் கரெக்ட்னு நான் நியாயம்லாம் படுத்தலன்னு உங்கள்ட்ட, நான் பண்ணது சரியா தவறான்ற நியாயத்தில நான் படுத்தவே மாட்டேன். அதனால நான் படுத்த வேண்டிய நியாயப்படுத்த வேண்டிய இடம் ஊடகம் இல்ல, நீதிமன்றமும் காவல்துறையும். அவர்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர்கள் என்ன புலனாய்வு செய்வாங்களோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் பண்ண வேண்டிய வேலை, அவர் அதை செய்யட்டும். அதுக்கு சட்டம் கொடுக்குது இடம். அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். அந்த குற்றம் இப்போ என் மேல ஒரு பிசிஆர் வழக்கு போட்டாங்க. பிசிஆர் வழக்குன்னா என்ன தெரியும் உங்களுக்கு, வன்கொடுமை சட்டம். ஒருவரை அவருடைய ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி விட்டேன் என்று, இது நக்கீர் என்ற பத்திரிகையில கூட ஒரு பெரிய சென்டர் போர்ட்ல தினமலர்ல எல்லாத்தையும் பெருசா என் மேல வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே பெருசா போட்டாங்க அந்த வருஷத்துல.
நான் குற்றவாளியை போலவே. அது விசாரித்து தீர விசாரித்து காவல்துறையிலே ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்து இந்த மாதிரியான குற்றம் பொய்க்குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு நான் குற்றவாளி அல்ல நிரபராதி என்று தீர்மானமாகிவிட்டது. இப்போ நாட்டில் இருக்கிற சட்டம் எதுக்கு இருக்கு? தாழ்த்தப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக. அதே சட்டத்தை எப்படி உபயோகப்படுத்துறாங்க? மற்றவர்களை ஒடுக்குவதற்காக தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள். புரியுதா? அந்த சட்டத்தை இப்படி உபயோக, யார் சட்டத்தை கையில் எடுத்தா? சட்டத்தில் இருக்கிறபடி இல்லாத விஷயத்த அவர் சொன்னது, சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கப்பட்டதா இன்னி வரைக்கும்? எடுக்கப்படல. அப்போ அதே போலத்தான் இன்னைக்கும் சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காரு இந்த கோவிலுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபீசர். துஷ்பிரயோகம் பண்ணவர் என்ன சொல்றார்? ஆமாம், நாங்கள் தடுக்கவில்லை, சங்கராஜ நரசிம்மன் என்பவர் தான் தடுத்தார் என்று அவர் சொல்கிறார் ஊடகங்களில் சொல்றாரு. எனக்கு இன்னும் நான் அவர் நேரா அவருக்கு எனக்கும் சொல்லல, இன்னும் இல்லை ஊடகங்களில் சொல்றத என்ன சொல்ற, நீங்க ஊடகங்களில் பேசுற மாதிரி நானும் ஊடகங்களில் பேசுறது சொல்றேன். அவர் என்ன சொல்றார்? நாங்கள் தடுக்கவில்லைன்னு சொல்றார். அப்ப நாங்கள் தடுக்கவில்லைனாக்கா அவர் என்ன சொல்றார்? நாங்கள் சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்றோம்னு சொல்றார். இதேதான் ராமேஸ்வரத்துல உண்டியல் திறக்கும் போது நடந்தது. ராமேஸ்வரத்துல சட்ட விரோதமாக அந்த கோவிலுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் உண்டியல திறக்கிறார். எப்படி நீங்க திறக்கலாம்னு நான் போய் கேட்டா என்ன? அவர் வந்து நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு கேட்கிறார். இன்னி வரைக்கும் அவர் மேல ஒரு நடவடிக்கையும் துறை ரீதியா கூட நடவடிக்கை இல்லை. இது காவல்துறையில நான் புகாரும் கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து சொன்னது சட்டத்தை நிலைநாட்ட போயிருக்கேன். நான் கேட்ட கேள்வியெல்லாம் சரிதான். இப்ப நான் சட்டத்தை கையில் எடுத்துட்டேன்னு அர்த்தமா? ஒருத்தர் கேள்வி கேட்டாலே சட்டத்தை கையில் எடுக்கிறது அர்த்தமா? ஒரு இந்து அல்லாதவர் ஒரு கோயில் உள்ள வந்திருக்காருனாக்க எப்படி உங்க எந்த யார் அனுமதி பெற்று நீங்க உள்ள வந்தீங்க கேட்கணுமா கேட்க வேண்டாமா? நம்ம கோர்ட்டுக்கு போறோம், நம்ம கோர்ட்டுக்குள்ள போறோம், வேற திடீர்னு ஜட்ஜி சேம்பருக்குள்ள போயிட்டோம், அங்க என்ன கேட்பாங்க? யார் அனுமதிச்சு எப்படியா உள்ள வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. யார் ஒண்ணு கொடுக்கறது அனுமதி கொடுத்தாங்க கேட்க மாட்டாங்களா? இப்படி கேட்டாலே அது வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறது அர்த்தமா? உடனே ஐயோ ஜட்ஜி சேம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் வந்து உள்ள வந்தது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக மெதுவா எடுத்துட்டு போவாங்களா? கண்டு கட்டா தூக்கிட்டு கொண்டு போய் வெளில போடுவாங்களா? அது அது எல்லா இடத்துல நடக்கிறது தான். உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்தாக்க யார கேட்டு உள்ள வந்தேன்னு நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட். யார கேட்டு உள்ள வந்தேன்னு கேட்க கூடாது தப்பா. அது அப்படி கேட்கறது சட்ட கையில் எடுக்கிறதுன்னா அப்போ யாராலையும் ஒண்ணுமே கேட்க முடியாது. எங்க வீட்டுக்குள்ள யார் வேணா வரலாம், என்ன வேணா பண்ணலாம், அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படின்ற நிலைமை ஆயிடாதா? உள்ள வந்து அதாவது உள்ள வந்து வரும் போது அந்த செய்திகளை அது நீங்க இருக்க இல்லையா? எங்க உலகத்துல வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க இல்ல? உலகத்துல இந்த விதிமீறல் எல்லாரும் நிறைய பண்றாங்க, இன்னும் நிறையவே இருக்கு. நான் சொல்றேன்னு இந்த யாரெல்லாம் நுழைய கூடாதுன்னு சொல்றதுல பெண்கள் எந்த சில காலங்களில் உள்ள போகக்கூடாது, மாதவிடாய் காலங்களில் அவர்களும் அனுமதி இல்லைன்னு தான் போட்டிருக்கு. செக் பண்ணி அனுப்ப முடியுமா என்ன? அது எவ்வளோ அபத்தமாக போயிடும். அது ஒரு நாட்டு அதெல்லாம் வந்து வேற வழி கிடையாது. அதை போல நடந்து தெரியல அப்படின்னா, ஆனால் நாங்கள் சொல்லிட்டே தான் இருக்கேன். கோவிலுக்குள்ள HRMC ஆஃபீஸ் இருக்கு சரிங்களா? HRMC ஆஃபீஸில் பெண்களும் பணியாற்றுறாங்க. அப்போ அவங்க கோயிலுக்குள்ளே வரணுமா வேண்டாமா 20-30 நாளும்? அவங்க வரக்கூடாது இல்லையா? சட்டப்படி சட்டப்படி மட்டும் இல்லை, சட்டப்படி மட்டும் இல்லை, இது மத நம்பிக்கைக்கு முதல் முரணானது இல்லையா? அப்போ கோவிலுக்குள்ள ஆஃபீஸ் இருக்கலாமா கூடாதா? அதுவே பெரிய ப்ராப்ளம் இல்லையா? விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே தான் நான் சொல்கிறேன், அதே தான் நான் விவாதிங்க, நன்னா விவாதிங்கம்மா, நன்னா விவாதிங்க. எனக்கு அதுதான் வேணும். எனக்கு ஊடகங்களை மேலே யார் மேலே எனக்கு கோபம் இல்லை. எனக்கு என்ன கோபம்னாக்கா புரிஞ்சிக்காம ஒரு தனி மனிதன் தனி மனிதன் விஷயத்தை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலா பொதுவாக சமூக அநீதிகள் நடக்கிறது பாருங்க, அதை கையில் எடுக்கணும். தனி மனுஷன் தனி மனுஷனுடைய விஷயங்கள் சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தா டெஃபினட்டா எடுக்கும், தப்பே இல்லை. இல்லை சமூகத்தை பாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தர் சட்ட விதி மீறலோட உள்ள வரார், எப்படி உள்ள வந்தீங்கன்னு நம்ம கேட்கணும். ஒண்ணும் இல்லை, வேற எங்கேயும் போக வேண்டாம், ஒரு கோவில் இருக்கிற எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் ஆபீஸ் உள்ள போயிடுங்க, டேரக்டா உள்ள போயிடுங்க, என்ன நடக்கும் பாருங்க.
என்ன நடக்கும், யாரு யார் சொல்ல உள்ள வச்சுன்னா ஸ்ரீரங்கத்துல, ஸ்ரீரங்கத்துல அடிச்சு தூக்கி போடுவாங்க, அடிச்சு போடுவாங்க கையில. யாரு நான் உங்களுக்கு போட்டோ நிறைய தரேன், வீடியோ தரேன். இந்த கோவிலுடைய ஊழியர்கள் அடித்து தாக்குவதை நான் கொடுக்குறேன். என்ன அடிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ள? 30, 31, 1, 2020 எதுக்கு அடிச்சாங்கன்றது அடிச்சவங்கள தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அடி வாங்கினவன் நான் என்ன அடிக்கலாமா? 10 பேர் இதே கோவில்ல, ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில்ல துவஜஸ்தம்பத்துல அடிச்சு அங்கிருந்து தூக்கின் கொண்டு போய் வாசல்ல போட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு. 3 பேர், 4 பேர் ரிமாண்ட் பண்ணி அவங்க பெயில் இருக்காங்க. இன்னி வரைக்கும் கோவிலுடைய நிர்வாகம் சிசிடிவி ஃபுட்டேஜ காவல்துறைக்கு கொடுக்கல, அழிச்சிருது. எனக்கு எனக்கு நடந்த அநீதியை யாராவது பேசலாமா? ஜாகிர் ஹுசேனுக்கு நடந்த அநீதினு நீங்க பேசுறீங்கல்ல, எனக்கு நடந்த அநீதியை யாருமே இது வரைக்கும் பேசலையே. இது வந்து எஃப்ஐஆர் இருக்கு, நீங்க பேசுறது வந்து காவல்துறையில புகார் கூட இல்லை. ஒருத்தர் வந்து என் மேல அவதூறு பரப்புறார், புகார் இல்லாத. அந்த புகார் அவதூறு பரப்புறத பத்தி அவருக்கு சமூக நீதி வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. நான் பாதிக்கப்பட்டவன், நான் உங்கள்ட்ட நான் வந்து நான் கெஞ்சல. எனக்கு நான் நீதிமன்றம் இருக்கு, நான் என்னுடைய காவல்துறையில நான் சட்டப்படி எனக்கு என்ன ரங்கராஜனால முடியுமா சட்டப்படி எடுக்கிறதுக்கு? ரங்கராஜனுக்கு அந்த அந்த அறிவு ஞானம் இருக்கு, அந்த உறுதி இருக்கு, அதனால ரங்கராஜனால பண்ண முடியும். ரங்கராஜனை போன்ற 1000 பேர் இருக்காங்க சாமானியர்கள். அவர்கள் நாளைக்கு இந்த கோவில் ஏதாவது நடந்தாக்கா அவங்களையும் குண்டு குட்டா தூக்கி போட்டிருக்கிற பல வீடியோக்களை நான் காமிக்கிறேன். இந்த கோவில்ல சன்னதிக்குள்ள வந்து சன்னதியோட சாவியை புடுங்கி கொண்டு போற ஆட்களை நான் காமிக்கிறேன். என்ன காரணத்துக்காக அராஜகம்மா? அராஜகத்தை போய் காரணம் கேப்பீங்களா? இது வந்து இந்து அறநிலையத்துறை ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் நடக்கிறது. ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில நடந்ததை சொல்றேன். தொண்டரடி பொடி ஆழ்வார் சன்னதியில இது நடந்திருக்காங்க. மேட்டழகிய சிங்கர் சன்னதியில நடந்திருக்கு. சாவிய புடுங்கி கொண்டு அந்த அர்ச்சகரை வெளியில துரத்தி தனக்கு வேணுங்கிறவர் அர்ச்சகரா வச்சிருக்காங்க இந்த கோவில்ல. இந்த கோவில்ல சட்டத்தை கையில் எடுக்கிறது இந்த கோவில்ல இந்து சமய அறநிலைத்துறையும் அவருடைய ஊழியர்களும். இன்று வரையில எல்லாம் வழக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே வழக்கு இருக்கு. இது இன்று வரையில நான் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த விட்டுலாம், பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன். மூலவர் ரங்கநாதர் யாரை பத்தி சேவிக்கிறதுக்காக அவர் வந்து வந்தாரு, அவரை மறுக்கப்பட்டாரும் சொல்றோமே, மூலவர் ரங்கநாதருடைய திருப்பாதங்களை சிதைத்து வேறு விதமாக மாற்றி அமைத்திருக்கிறார்களே, அது குறித்து நான் காவல்துறையிலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதே. இந்த அநீதியை நாம் ஏன் இதுவரைக்கும் பேசல? இதுவரைக்கும் அதை சரி பண்றதுக்கான செயலை யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்காங்களா? தவறாக மாற்றி அமைத்த திருவடியை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை, இது மத முக்கியமான நம்பிக்கை. நேற்றுக்கு உள்ள வரேன்னு சொன்னவர், பெருமாள் மேல நம்பிக்கை இருக்குன்னு உள்ள வரேன்னு சொன்னவர் கூட, அவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனா அவர் பேட்டியில் என்ன சொல்றார், என்னமோ என்ன பெருமாள் காலம் மாத்திட்டான ஒரு புகார் சொல்றான், பொய் புகார் சொல்றான்ற. பொய் புகார் சொன்னதுனால நீதிமன்றம் வந்து எஃப்ஐஆர் போடணும் டைரக்ஷன் கொடுத்தது. பொய் புகார் சொன்னதுனால கொடுக்க மாட்டாங்க. அப்படி தீர ஆராய்ச்சி பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முதல்கட்ட விசாரணை பண்ணி அந்த முதல்கட்ட விசாரணையில புகார் முகாந்திரம் இருக்குன்னு நான் நீதிமன்றம் போய் போராடி 1.5 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரும் நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் போடுறாங்க. இது எத்தனை சாமானியனால பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய அநீதி சமூகத்துக்கு இது! இதே கோவில்ல பூஜைகள் நடக்கலையே, அது யார் கேட்பாங்க? யாரோ ஒருத்தர் பெருமாளை சேவிக்க வந்தார், அவர் மறுக்கப்பட்டார் நீங்க பேசுறீங்களே, அந்த பெருமாளுக்கு நடக்க வேண்டிய பூஜைகள் நடக்கவில்லையே. அந்த கோவிலுடைய அதிபதி அந்த பெருமாள் தானே, அவருக்கு நடக்க வேண்டிய பூஜையை நடக்காமல் அவருக்கு அந்த பூஜையை நிராகரித்து வச்சிருக்கிறார்களே, இதை யாருக்கிட்ட கேட்க போறோம்?
அப்போ இந்த இந்து சமய அமைச்சர் என்ன சொன்னாலும் ஓகேவா? பூஜைகள் நடத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? எங்க அதுக்கு வந்து காரணம் என்னங்க? திருப்பி திருப்பி அராஜகம் பண்றதுக்கு போய் காரணம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அதாவது ஒரு கோவில்ல வந்து நீங்க அவங்களுக்கு கேளுங்க, நீங்க அவங்களுக்கு கேளுங்க. பூஜைகள் பூஜை இல்ல எனக்கு அவங்களோட கலப்பு கேளுங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் மேடம், நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். எப்படி ஜாகிர் ஹசைன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாக்க நீங்க என்ன கேக்குறீங்களோ, நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். தொடர்ந்து சேவை இருக்கிறது, தொடர்ந்து சேவை இருந்தா பூஜை பண்ண முடியாது. ஒரு ஒரு பூஜையும் 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 6 காலத்துக்கு பூஜை நிறுத்தணும்னாக்க இவங்களுக்கு வந்து 9 மணி நேரம் இவங்களுக்கு பூஜையிலே போயிடும். அப்ப அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? பூஜை எல்லாம் நிறுத்திடலாம். சாமி கேட்க போதா? மக்களுக்கு நடக்கிற அநீதியே யாரும் இந்த உலகத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்ல. தெய்வத்துக்கு நடக்கிற அநீதியை யாரா கேட்க போறாங்களா? தெய்வம் பாத்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தெய்வ நம்பிக்கை இருக்கிற ஒன்னாங்க பேசாம இருக்கும். பூஜைகள் நடத்த வேண்டும், புனஸ்காரம். நான் அந்த கோவில்ல உற்சவம் நடக்கலன்னு நீதிமன்றம் போய் ஆணை எடுத்து ஆணை வாங்கினதுக்கு பிறகும் இவர்கள் உற்சவம் நடத்தல. இந்த கோவிலை பத்தி நான் வந்து இன்னும் 2-3 மணி நேரம் பேசலாம் தாராளமா, அப்பயும் முடியாது. அநீதி அநீதி நம்ம பேசுறோமே, என்ன அநீதி? இங்க இருக்கிற இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இல்லீகலா இருக்காரு. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இங்க இருக்கிறதுக்கான ஒரு ஆவணமே கிடையாது. இல்ல ஆவணமே நியமன ஆவணமே அது ஆணையே இல்லாமல் இங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருக்காரு. அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இல்லீகலான இருக்கிற ஒருத்தர் தான் ஆபீசர்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன அவர் சொல்றது கேக்குறீங்களே, எப்படி அது? நாம வந்து ஒரு இடத்துல போறோம், அவங்ககிட்ட யானை இருக்குன்றதுக்கு ஆதாரம் அவங்க தான் தரணும். இது வரைக்கும் அவங்க நாம தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டது இல்லைன்னு தான் எழுதிருக்காங்க. இருக்குன்னா அவங்க தான் தரணும். அவங்க சொன்ன நான் சொல்றேனே, தவறு பண்ணவர்களை வந்து நம்ம கேட்கணுமே தவிர வெளிக்கொண்டு வரவர்கள் பேர் விசில் பிளோயர்ஸ், அவர்களை நாம காக்கணும். இந்த கோவில்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு ஒரு இருக்க ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நீங்க போக கூடாதுன்னு சொல்றாரு, நீ யாருங்க என்ன தடுக்கிறதுன்னு கேப்பமா மாட்டமா? இல்ல நான் இந்த கோவில் வந்து செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்றான்னு வச்சு, ஒரு ஆபீஸுக்கு போறா நிறுத்துறாங்க, நான் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்றாரு, நீ செக்யூரிட்டி கார்டுன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேப்பமா மாட்டமா? கண்டிப்பா. அப்ப ஐடென்டி கார்டு ஏதாவது காமிக்கணுமா மாட்டாமா? ஐடென்டி கார்டு கொடுத்ததுனாலேயே அவர் வந்து செக்யூரிட்டி கார்டு ஆயிட முடியாது. அங்க ஒரு நியமன ஆணை இருக்கணும். இந்த கோவில் இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு நியமன ஆணை இருக்கா? ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருக்காங்களா? அதை பாத்துருக்கீங்களா? அதை வெரிஃபை பண்ணிருக்கீங்களா? ஒரு பெரிய கோவில், உலகத்திலேயே பெரிய கோவில் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில், இந்த கோவில் இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இல்லீகல் ஆபீசர். ஒரு இல்லீகல் ஆபீசர் அவருக்கு நம்ம சமூகத்துல எத்தனை பெரிய இடமா? அப்ப அந்த இல்லீகல் ஆபீசரை வெளிக்காட்டுற என்ன போன்றவர்களை அந்த இல்லீகல் ஆபீசர் என்ன செய்வாங்க? ஒடுக்க பாக்குறாங்க. இப்ப அநீதி யாருக்கு இழைக்கப்படுறது? ஏதோ ஒருத்தர் வந்தாரு, அவர் சட்டவிரோதமா வந்தாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டத எப்படி திரித்து அவருக்கு நான் ஏதோ அநீதி செய்து விட்டது போல நான் கேட்ட கேள்வி என்ன? எப்படி உள்ள வந்தீங்க? இங்க ஏதோ ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு வந்தீங்களா? போடல. அவர் நேற்றுக்கு பேட்டியில் 2-3 பேட்டியில சொல்றாரு பாருங்க, திருப்பதியிலலாம் ரிஜிஸ்டருக்கு போட்டு வருவேன். என்கிட்ட நான் எப்பயும் போட்டு வருவேன், இன்னைக்கு போட்டு வரலன்னாரு. அவர் உண்மையான பக்தனாக இருந்திருந்தா நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன், ஆனால் இந்து மதத்தில் எனக்கு பற்று உண்டு என்று உண்மையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கோவிலுக்குள்ள வந்திருக்கணும். அது உலகம் தெரிஞ்சது இல்ல, அவருக்கு தெரியணும். நான் அந்த தனி மனிதனை கேள்வி கேட்கிறேன். இப்போ தனி மனிதன் வந்து என்ன பார்த்து, தனி மனிதன் என்ன பார்த்து நீ ஒரு வைஷ்ணவனான்னு என்ன கேட்கும் பொழுது உடம்பு பூரா நாமத்தை போட்டுன்னு சொல்றான் அந்த மனிதர். என்ன பார்த்து உடம்ப பூரா நாமத்தை போட்டுன்னு என்னுடைய திருமண் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இதை நாமன்னு சொல்ல மாட்டோம், திருமண் காப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் வைஷ்ணவத்தை ஏத்துன்னு இருந்தவர் அவர் என்ன சொல்லிருக்கணும்? திருமண் காப்புன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துல திருமண் காப்புன்னு சொல்றாரு அவரு. அப்ப இந்த மதத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, பொய் சொல்றவர்.
அந்த 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 ஒரு மனிதர் சொல்றா அந்த அந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்களா உண்மைன்னு, அவர் அவர் வந்து நம்மளை கேக்குறாரு இவர் வைஷ்ணவனான்னு இந்த கோவில்ல. அப்போ இந்த மதத்துல இருக்கிற எனக்கு, இந்த மதத்துல பிறந்து இந்த மதத்துடைய கோட்பாடுகளை கடைபிடித்து அன்றாட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு, என்னை பார்த்து மாற்று மதத்தில் இருப்பவர் வந்து நீ வைஷ்ணவனான்னு கேட்கறதுக்கு எத்தனை திணிச்சல் இருக்கணும். அப்போ இந்த கோவிலுடைய இது நடந்த விஷயத்த யார் கையில் எடுத்து பண்ணாங்க? நான் குற்றம் சாட்டிய இந்த கோவிலுடைய முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வேணு சீனிவாசன், அந்த மனிதருடைய பேரை அடிக்கடி எடுக்கிறார் எல்லா இன்டர்வியூலையும் இவர். அவருக்கு இருக்கு என்ன என்ன தொடர்பு? அந்த மேன சீனிவாசன் செய்த குற்றங்களை இவர் நியாயப்படுத்துகிறார். நான் குற்றம் சாட்டியிருக்கேன், அவர் நியாயப்படுத்துறார். அவரை போய் இவர் சொல்றாரே, அவர் எவ்வளவு பெரிய மனிதர், டிவிஎஸ் நிறுவனத்துடைய அதிகாரி ஆச்சே, அவர் வந்து அவர் மேல இவர் குற்றம் சாட்டலாமா அப்படின்னு இவர் சொல்றார். குற்றம் சாட்டினது வந்து நான் ஊடகத்துல இல்ல, காவல்துறையில நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கோவில் நடந்த எல்லா சிலை கொள்ளைக்கும் கொள்ள கொள்ள கொள்ளத்துக்கும் அவர் தான் காரணம்னு குற்றம் சாட்டியிருக்கேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய அந்த அந்த அம்மனுடைய விக்கிரத்தை களவாடினது வேணு சீனிவாசன் நேரடியா குற்றம் சாட்டியிருக்கேன். ஸ்ரீரங்கம் ஐடபிள்யூசிஐடி கிரைம் நம்பர் 2/2019. இவர் மேல வழக்குகள் திருக்குறுங்குடியில் இருக்கு. திருக்குறுங்குடியில அங்க பெருமாள் கோவில் உள்ள இருந்த சிவன் சன்னதியை இடித்தவர் இவர். ரொம்ப ஃபேமஸா மாலா ஜட்ஜ்மெண்ட்னு தேடி பாருங்க. கோவிலுக்கு ஒவ்வாத பிரஷ்னம், தேவ பிரஷ்னம் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு கோவிலிலும் செய்யக்கூடியவர். ஆகமத்தில் ஏற்கக்கூடியதில்லை. அது எல்லா இடத்துலையும் செய்து அந்த கோவில் அந்த இடத்துல நாசம் பண்ணவர். எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஹோசூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் இவங்களுடைய ஃபேக்டரி இருக்கு. அந்த கோவில் அந்த ஊர்ல சாமுண்டீஸ்வரர் கோவிலா இல்ல ஒரு ஏதோ என்ன ஒரு 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 சிவன் கோவில், அங்க ஒரு பெரிய நந்தி, எவ்வளவு பெரிய நந்தினாக்க ஒரு 4 மாடி நந்தி இருந்தது. இன்று அந்த நந்தி இல்லை. நம்ம யாரும் அதை பத்திலாம் பேசவே மாட்டோம். ஒரு வீடோட பெரியதான் நந்தி. அந்த நந்தி எங்க போச்சு? யார் எடுத்தார்கள் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? அப்படிப்பட்டவர்களுடைய பெயரை இந்த மனிதர் வந்து அடிக்கடி சொல்லி அவர் செய்த குற்றங்கள், நான் குற்றம் சொல்லியிருக்கேன், அதை நியாயப்படுத்துறார். நியாயப்படுத்துட்டான், தப்பு இல்லை, விட்னஸா போட்டோமே, அது கோர்ட்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் ஒரு விட்னஸ், அவர் அப்படி பண்ணல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லட்டுமே. அதுக்கு தானே அந்த இத்தனை இத்தனை எவ்வளவு எவ்வளவு சட்டத்தில் எவ்வளவு இடம் கொடுத்துருக்கு? ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எவ்வளவு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த உரிமைகள்ல ஒன்று தானே இதுவும். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்களே இங்கே ஸ்ரீரங்க கோவிலில், இந்த குற்றத்தை இந்த ஐடபிள்யூசிஐடி கிரைம் நம்பர் 2/2019 இந்த குற்றங்கள்லாம் இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு ஆதாரம் இருப்பவர்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இமெயில் ஐடி போட்டு அட்ரஸ் போட்டு எல்லாரும் கொடுத்துருந்தாங்களே, ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்துருந்தாங்களே, போய் சொல்லிருக்கலாமே ஒரு சாட்சியா. இப்ப கூட சொல்லலாம், இன்னைக்கு கூட போய் சொல்லலாம், மேஜிஸ்ட்ரேட் உடனே போய் சொல்லலாம், நான் தான் புகார்தாரர், நானே ஏற்பாடு பண்றேன், நாளைக்கு நீதிமன்றத்தில் சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன், எனக்கு எதிர்க்கு சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் வராருன்னு சொல்லட்டுமே. ஏன் ஊடகத்துல வந்து அவரை வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்றார்? அப்ப இந்த கோவிலில், ஏன்னா நான் சொன்ன இந்த ஐடபிள்யூசிஐடி கிரைம் நம்பர் 2/2019 நான் குற்றம் சாட்டிய அத்தனை நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கும் கோவில்ல தான் இருக்காங்க. அவர்கள ஒருத்தர கூட 2 வருஷமா விசாரிக்கல காவல்துறை. அவரை ஒருத்தர கூட காவல்துறை விசாரிக்கல 2 வருஷமா. குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், கைது செய்யக்கூடிய குற்றம் செய்தவரை வந்து கைது செய்யப்படணும்னு இப்பதான் நம்ம மாரிதாஸ் விஷயத்துல பார்த்தோம். அரசு அவர் கைதையில இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப என்ன, ஒருத்தர் குற்றம் செய்தவரை வெளியில விட கூடாது, அவரை விசாரிக்கணும். அப்ப இந்த கோவில்ல 2 வருஷமா செலக்கடத்தல் குற்றச்சாட்டப்பட்ட மக்கள், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் குற்றம் சாட்ட மக்கள், பட்டப்பட்ட மக்கள், ஆயுள் தண்டனைக்கான குற்றங்களை செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்ட மக்கள் இன்று வரையிலே விசாரிக்கப்படாமல் இருப்பது எதற்காக? அவர்களுக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு வருவதற்கு மாற்று மதத்திலே இருக்கிற ஒருவரை இந்த கோவிலுக்குள்ளே விட்டு என் மீது குற்றம் சுமத்திய என் மீது
இவர்கள் ஏன் அவதூறு பரப்புகிறார்கள்? இதுக்கு பின்னாடி ஒன்னு மேலாட்டமா நம்ம பார்த்தோம்னாக்க ரங்கராஜன் குற்றம் செய்யாம இருக்கும். மேலாட்டமா பார்த்தாக்க. ஆனா இங்க நடக்கிறது எல்லாம் மொத்தம் மொத்தம் குற்றவாளிகளை காக்கக்கூடிய செயல்கள் தான் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா சார், அதாவது மிகப்பெரிய, அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும், அதே தனி சில கோயில்களா இருக்கட்டும், நடக்கிற பல விஷயங்களை நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்திருக்கிறீங்க. சில குற்றவாளிகளுக்கு உடனடியாக வந்து இப்போ சென்சேஷனலா பேசப்படுகிற இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் உள் நுழைய மறுத்ததாக சொல்லப்படுகிறது, சாகில் உதயன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இது தொடர்புல இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் வந்து கேட்டு நாங்க தெரிந்து கொள்றோம். சொன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பேசப்படாமலே இருக்கு. அந்த பேசப்படாம இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். அதனுடைய நியாயம், நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதனுடைய குற்றச்சாட்டுகள் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இது சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ற ஒரு கடப்பாடு வந்து ஊடகத்துக்கு இருக்கு. இது தொடர்புல நிறைய பேசுவோம். சொன்னா நிறைய நாங்க பேசிட்டோம், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மறந்துட்டேன். என்னுடைய பேர் தாட்சாயினி. சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். ஸ்ரீராம். உங்கள் கருத்துக்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறது TN நியூஸ் 24. உங்கள் கருத்துக்கள், செய்திகள், கட்டுரைகள், வீடியோக்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் எங்களது இணையதளம், முகநூல் மற்றும் யூடியூப் பக்கம் மூலம் தமிழக மக்கள் பார்வைக்கு எடுத்து செல்கிறோம். அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி newpatielmedia@gmail.com, வாட்ஸ்அப் எண் 9962862140. வாருங்கள், பிரிவினை கருத்துக்களை முறியடித்து தேசிய நீரோட்டத்தில் தமிழகத்தை இணைக்க கரம் கோர்ப்போம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.